Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னா ஒரு குட் நியூஸ் தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். என்ன குட் நியூஸ் அப்படினு சொல்லி என் ஃபேஸ பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். என்னன்னா நம்ம சேனல் வந்து இப்போ மானிட்டைஸ் ஆயிருச்சு. எனக்கு ரொம்ப ஹாப்பி. அத வந்து நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படினு சொல்லி தான் இந்த வீடியோ போட்டுருக்கேன். எனக்கு வந்து 1000 சப்ஸ்கிரைபர் ஏற்கனவே வந்துட்டாங்க. 4000 வச்சோஸ்ட் தான் கொஞ்சம் வராமலே இருந்துச்சு. அப்புறம் நான் வந்து லாஸ்ட் வீடியோல சொல்லிருக்கேன் ஒரு 2 மணி நேரம் தான் வர வேண்டியது இருக்குன்னு சொல்லி. அது நெக்ஸ்ட் டே வரல, அதுக்கு அடுத்த நாள் தான் வந்துச்சு. 4111 மணி நேரம் வந்திருந்துச்சு. அப்புறம் மானிட்டைஸ்க்கு அப்ளை பண்ண சொன்னாங்க, நானும் அப்ளை பண்ணிட்டேன். நான் வந்து ஒரு YT360 அப்படிங்கிற வந்து யூடியூப் சேனல் பார்த்தா நான் வந்து சேனல் ஸ்டார்ட் பண்ணேன். எனக்கு வந்து யூடியூப் ஆரம்பிக்கணும் அந்த மாதிரிலாம் எந்த ஐடியாஸும் இல்லை. என் பையன் சும்மா ஒரு நாள் விளையாட்ட சொன்னான், அம்மா நீங்கள் ஏன் யூடியூப் சேனல் ஆரம்பிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி. சரி நம்மளால் ஏன் முடியாது, நம்மளால் ட்ரை பண்ணி பார்ப்போமே அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நானே வந்து அந்த சேனலில் தான் பார்த்தேன், நீங்கள் வந்து இந்த 10 ஸ்டெப் தெரிஞ்சால் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. அதை ஃபுல்லாக நான் வந்து ஒரு 2-3 நாள் வந்து அந்த வீடியோவை நான் தொடர்ந்து பார்த்துட்ருந்தேன். அதுக்கப்புறம் வந்து அந்த லாக்டவுன் சமயத்தில் போன வருஷம், அதுக்கப்புறம் அப்படியே விட்டுட்டேன். நம்ம வீட்டில் தானே இருந்தோம், வேலைக்கு போனோடனே அதை அப்படியே மறந்தாச்சு. அதுக்கப்புறமா நம்ம ஏன் அதெல்லாம் ஆரம்பிக்கக்கூடாது, நம்மளாலேயே முடியும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணுவோமே அப்படின்னு சொல்லி தான் நான் இந்த சேனல் வந்து இமெயில் ஐடி ஓப்பன் பண்ணி வச்சேன். அதுக்கப்புறம் அதில் ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு எல்லாம் பண்ணேன். அப்புறம் எதுக்கு வேண்டாம் தேவையில்லாது அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன். அதுக்கப்புறமா நவம்பர் 20ஆம் தேதி வந்து ஃபஸ்ட்டு வீடியோ நான் அப்லோட் பண்ணேன். என்னோடய இப்போத்தைக்கு வீடியோக்கும் அப்போத்தைக்கு வீடியோக்கும் பார்த்தா உங்களுக்கு நிறைய வித்தியாசம் இருக்கும். இனிமேல் இப்போ இருக்கிற வீடியோவும் இனிமேல் போடக்கூடிய வீடியோவும் அடுத்து நம்ம வளர வளர வீடியோஸும் கொஞ்சம் நமக்கு நல்ல கிளாரிட்டி இருக்கும். நல்ல இப்போவே பாருங்களேன், இந்த இப்போவே உளருது உங்ககிட்ட பேசுகிறதுக்கு. நான் வந்து வாய்ஸ் ஓவர் கொடுக்கும்போது எனக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி இப்படி என்னமோ தனியாக கேமரா கிட்ட பேசுகிற மாதிரி இருக்குது. நான் வந்து இப்போ எதுக்காக சொல்ல வரேன்னா, நான் வந்து எதுவுமே கற்றுக்கலை. அந்த ஒரே ஒரு வீடியோஸ் பார்த்தா நான் வந்து யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கப்புறமா ஏதாவது டவுட் வந்துச்சுன்னா சிஜிடெக் அப்படின்ற சேனலில் அப்பப்போ பார்த்து நிறையா வந்து அவங்களோட சேனலும் பார்த்துருக்கேன். ஆனால் நான் வந்து யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணதுக்கு முக்கிய காரணமாக இருந்தது அந்த YT360 தான். அதை பார்த்து தான் நான் வந்து அந்த அவங்க வந்து மானிட்டைசன் அப்ளை பண்ணுறதுக்கு ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. அதை பார்த்து நானும் அப்ளை பண்ணிட்டேன். அப்ளை பண்ணி அதுக்கப்புறம் உடனே வந்து 2 ஸ்டெப் வந்து டன் ஆயிடுச்சு. இன்னொரு ஸ்டெப் வந்து இன் ப்ராக்ரெஸ்லே இருந்துச்சு. எனக்கு சரியான பயமாயிருச்சு. அது வந்து யூடியூப் நம்ம சேனலை ரிவ்யூ பண்ணுமா, எனக்கு வந்து ரொம்ப பயம், எங்கடா நம்ம சேனலை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் 2 நாளாகவே ரொம்ப பயத்தில் தான் இருந்தேன். அதனால தான் வீடியோ போடலை. மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை, ரெஸ்ட் எடுக்கிறதுக்காகலாம் வீடியோ போடலை, போடாமல் இருக்கல. அதையே யோசிச்சுட்டு இருந்தேன், நம்மளால் எப்படியும் நான் வேலைக்கு போயிட்டு வந்து நம்ம வீட்டில் இருக்கிற ஃப்ரீ டைமில் தான் இந்த மாதிரி போடுறோம். ஃப்ரீ டைம்னு சொல்ல முடியாது, அப்போது வேலை இருக்கும். ஏதோ ஒரு நாள் விட்டுனாலும் ஒரு நாள் நம்ம கஷ்டப்பட்டு தானே வீடியோ எடுத்து போடுறோம். திடீர்னு மொத்தமாக நான் வந்து இது வரைக்கும் ஒரு 70 வீடியோ போட்டிருப்பேன். மொத்தமாக நமக்கு இப்போ இந்த மாதம் வந்து நமக்கு மானிட்டைஸ் ரிஜெக்ட் ஆச்சுன்னா அடுத்த மாதம் தான் அப்புறம் 30 நாள் கழித்து தான் அப்ளை பண்ண முடியும்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் பயத்தில் தான் இருந்தேன். அப்புறம் நேற்று நைட்டு தான் வந்து மெயில் வந்துச்சு. ஒரு 10:30 இருக்கும், நைட்டு 10:30 மெயில் வந்துச்சு, நீங்கள் வந்து மானிட்டைஸ்க்கு அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு, ஓகே ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி, வீடியோஸ்க்கெலாம் ஆட்ஸ் ஆன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி வந்துருந்துச்சு. அதுக்கப்புறமா அவங்க சேனலில் பார்த்து தான் நான் எல்லா இதையுமே வந்து எல்லா டீட்டெயிலும் கற்றுக்கிட்டு, நானும் எங்கள் வீட்டுக்காரோட ஒரு ஃபோனை கையில் வச்சுட்டு அதில் பார்த்து பார்த்து இந்த மாதிரி அப்ளை பண்ணி இப்போ நம்ம சேனல் வந்து மானிட்டைஸ் ஆகிடுச்சு. அதனால் எனக்கு ரொம்ப ஹாப்பி. காலையிலேயே நான் வந்து வீடியோ போட்டுடலான்னு பார்த்தேன். அப்புறமா வேலைக்கு போகிறதுனால நம்ம போட முடியாது காலையில் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ வேலைக்கு போயிட்டு வந்த உடனே முத வேலையே அந்த வீடியோ உங்களுக்கு சொல்லிடலாம், நீங்கள் இல்லாமல் அந்த அது இவ்வளோ சீக்கிரம் கிடச்சிருக்காது. நிறைய சேனல்ஸ் பார்த்துருக்கேன், என்னோடய சேனல் ஆரம்பித்து 1 வருஷம் ஆச்சு. என்ன 4000 வாட்ச் ஹவர்ஸ் வரல, சப்ஸ்கிரைபர் கூட சீக்கிரம் வந்துடுவாங்க. எனக்கு வந்து எவ்வளோ சப்ஸ்கிரைபர் வந்தாலும் கூட ஏதோ ஒருத்தர் அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போனாலும் கொஞ்சம் ஃபீலிங்காக இருக்கும். ஆனால் கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 சப்ஸ்கிரைபர் வந்துடுவாங்க. நம்ம சேனலில் யாரோ விரும்பி பார்க்காங்களோ அவங்க மட்டும் பார்த்தா போதும் அப்படின்னு நானும் நினச்சிக்குவேன். இவ்வளோ சப்ஸ்கிரைபர் இருக்கணும், நம்ம வந்து நல்ல வீடியோஸ் கொடுத்தா அவங்க நம்மளை இப்போ சேனலை பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லி மனசு தேத்திக்கிறது. இப்போ வந்து ஒரு 1162 சப்ஸ்கிரைபர் இருக்காங்க நம்ம சேனலில். நான் வந்து இனிமேல் சப்ஸ்கிரைபர் எதுவும் ஹைட் பண்ணி வச்சுருக்கேன், அதை எடுத்துடலாம் அப்படின்னு நினச்சிட்டேன். எதுக்கு சும்மா நம்ம சேனலில் எவ்வளோ சப்ஸ்கிரைபர் இருக்காங்கன்னு தெரிஞ்சு வந்தால் போதும், பிடிச்சி ஒரு 10 பேர் பார்த்தாலும் அது எனக்கு சந்தோஷம்தான். சரி இதை வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு தான் இந்த வீடியோவை நான் போடுறேன்.
இது உங்களால் மட்டும்தான் எனக்கு இவ்வளோ சீக்கிரம் கிடச்சிச்சு. வந்துட்டாங்க, 4 மாதம்தான் ஆச்சு. நான் நினச்சேன் ஒவ்வொரு 1-2 சப்ஸ்கிரைபர் வரும்போது வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு, எப்போ நம்ம 4000 வாட்சவர்ஸ் வர்றது நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு வழியாக நீங்கள் எல்லாருமே எனக்கு வந்து சேர்ந்துட்டீங்க, அதனால் எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான் இந்த வீடியோ உங்களுக்கு நான் போடுறதில்ல. சரி, டெய்லி குக்கிங் வீடியோவே காமிக்காமல் இன்றைக்கி ஒரு நாள் நம்ம இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ போடுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி வீடியோ போடலாமா, இல்லைன்னா நம்ம எப்பவும் போல் டெய்லி விளாக்ஸே கண்டினியூ பண்ணலாமா, அந்த மாதிரி எனக்கு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து நீங்கள் 4 நாளாக என் மிஸ் பண்ணிங்களோ இல்லையோ, நான் ரொம்ப மிஸ் பண்ணேன். அப்பப்போ போய் நம்ம தான் வீடியோவே போடல, எப்போ அப்பச்சியாக நீங்கள் ஒரு கொஞ்சம் நிறைய பேரே வந்து டெய்லி வீடியோஸ் கமெண்ட் பண்ணுவீங்க. இனிமேலும் அதே சப்போர்ட் எனக்கு தொடர்ந்து கொடுங்க, அதுதான் நான் உங்கள்கிட்ட சொல்லிக்கிறேன். அவ்வளோதான், நான் வந்து அந்த சேனல் பார்த்து நம்மளால் என்ன வீடியோ போட முடியும் அப்படின்னு ஃபஸ்ட்டு யோசித்தேன். அதுக்கப்புறமா நம்ம வந்து வெளியிலலாம் போய் அவ்வளோக்கா வீடியோ எடுத்து போட முடியாது, வேலைக்கு போகிறதுனால நம்ம எப்போயாச்சும் தான் வெளியில் போவோம், அதெல்லாம் அதனால் சரின்ட்டு நம்ம வீட்டிலே இருக்கிற மாதிரி டெய்லி விளாக்ஸ் அந்த மாதிரி போடலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தேன். அதுக்காக தான் நான் டெய்லி விளாக்ஸ் வீடியோ வந்து கொஞ்சம் காலையில் மார்னிங்கில் எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான், நைட்டு கூட நம்ம மெதுவாக ஸ்கிப் பண்ணி எடுத்துடலாம். காலையில் வந்து நம்ம வீட்டு வேலையும் வந்து பார்க்கணும், சமையல் முடிக்கணும், அதுக்கப்புறம் குழந்தைங்களை அனுப்பி விடணும், இவ்வளோ வேலை இருக்குது, நானும் வேலைக்கு கிளம்பணும். அப்படி இருந்தாலும் சரி, மார்னிங் ரொட்டீன் தான் விரும்பி பார்க்குறாங்க, இனிமேல் அதை தொடர்ந்து போடலாம் அப்படின்னு இருக்கேன். நீங்கள் வந்து என்ன மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லுங்கள். அதுக்கப்புறம் வந்து நான் வந்து நினச்சிருக்கேன், இது வந்து நம்ம லைவாக நம்ம வீட்டில் எப்படி நேச்சுரலாக இருக்கோமோ அதே மாதிரி நம்ம வீடியோ போடலாம் அப்படின்ட்டு. நான் வந்து இப்போ வந்து எல்லாம் பேசுகிறதெல்லாம் கட் பண்ணி வாய்ஸ் ஓவர் தானே கொடுக்குறேன், இனிமேல் வந்து இதே மாதிரி உங்களோட கூட வந்து இப்படி பேசும்போது உங்களுக்கும் எனக்கும் ஒரு இன்ட்ராக்ட் இருக்கும். சரி, அதனால் இனிமேல் இந்த மாதிரியே வீடியோ போடலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன். இந்த மாதிரி வீடியோ போட்டால் உங்களுக்கு பிடிக்குமான்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மறுபடியும் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். நீங்கள் இல்லாமல் நான் இல்லை. நம்ம சேனல் வந்து இப்போ 1000 சப்ஸ்கிரைபர் வந்திருக்காங்க, இனி அடுத்த நெக்ஸ்ட் இயருக்குள்ளே 1 லாக் சப்ஸ்கிரைபர் வந்து அந்த சில்வர் ப்ளே பட்டன் வாங்கணும், அதுதான் என்னோட ரொம்ப ஆசை. அப்போ தான் நான் வந்து ஒரு யூடியூபர்னு சொல்லிக்கலாம். இப்போவே சும்மா எங்கள் கம்பெனியில் இருக்கிற அக்காங்கெல்லாம் கிண்டல் பண்ணுவாங்க, ஏ யூடியூபர் இங்கே வாங்க, யூடியூபர் இங்கே வாங்கிட்டு இருந்தாலும் நம்ம என்ன சாதிக்க வேண்டியது நிறையா இருக்குது. என்னோட இதே அப்படி தான், நம்ம வந்து ஒரு முடிவு எடுத்துட்டேன்னா அதில் எப்போவுமே வந்து ஒரு இதாக இருக்கணும், தெரியலனாலும் அதை கற்றுக்கணும், அவ்வளோதான். இப்போ வந்து நான் 10th தான் படிச்சிருக்கேன், என்னால் எதுவும் முடியாது அப்படின்னா முடியவே முடியாது. நான் வந்து அந்த வீடியோவே வந்து அந்த பொண்ணு வந்து ஒரு 10 ஸ்டெப்பில் தான் சொல்லியிருந்துச்சு, அது ஒரு 1 ஹவர் வீடியோ தான், திருப்பி 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 ரிட்டன் அது பார்த்துட்டே தான் இருந்தேன். அதுக்கப்புறமா டெய்லி 1 ஸ்டெப் வந்து நான் ஃபோனில் கற்றுக்கிட்டேன். சரி, நம்ம இந்த ஸ்டெப் தாண்டி அடுத்த 2வது ஸ்டெப் வந்து அப்போ லாக்டவுன் சமயம் நம்ம வீட்டில் தானே இருப்போம், அப்போ வந்து நான் ஃபுல்லாக 10 ஸ்டெப்பையும் வந்து நான் கற்றுக்கிட்டேன். உங்களுக்கு யாருக்காவது அந்த மாதிரி யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு ஐடியா இருந்துச்சுன்னா YT360 அந்த யூடியூப் சேனலில் அந்த பொண்ணு நல்ல கிளியராக போட்டிருந்துச்சு. நானும் நிறைய சேனல்ஸ் பார்த்துருக்கேன், இவ்வளோ க்ளீனாக யாருமே எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டாங்க. அதனால் இப்போ வந்து அந்த சேனலோட பொண்ணு பேர் கூட தசீனாவாக இருந்துச்சு, அது பேசுகிறத பார்க்கவுமே நமக்கு சேனல் ஸ்டார்ட் பண்ணணும்னு தோணும். எதாச்சியும் அந்த பொண்ணோட வீடியோ பார்த்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இப்போ வந்து எனக்கு மானிட்டைஸ் ஆன் பண்ணதுக்கும் சேனல் 1000 சப்ஸ்கிரைபர் வந்து இனிமேல் நம்ம தொடர்ந்து வீடியோஸ் போடுறதுக்கும் அந்த பொண்ணும் ஒரு காரணம்தான். அந்த பொண்ணுக்கும் நான் வந்து இந்த வீடியோவில் நான் தேங்க் பண்ணிக்கிறேன். அந்த பொண்ணுக்கு நம்ம சேனல் இருக்குதா இல்லையான்னு தெரியாது, இது வரைக்கும் அந்த பொண்ணு சேனலில் போய் நான் கீழே போய் கமெண்ட் கூட பண்ணதில்லை, இனிமேல் போய் பண்ணணும். ஏன்னா அவங்களால தானே இப்போ நம்ம அவங்களும் நம்ம கற்று தந்திருக்காங்க, கற்று கொடுக்குறவங்க வந்து ஒரு ஆசிரியர் சொல்லுவாங்க. அதனால் அந்த பொண்ணுக்கும் நான் வந்து கண்டிப்பாக இன்றைக்கி போய் கமெண்ட் பண்ணிடுவேன். நானும் நிறைய யூடியூப் சேனல் பார்ப்பேன், பார்த்துட்டு கமெண்ட் பண்ணாமே வந்துடுவேன். நீங்கள் நிறைய பேர் உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி என்னோடய வீடியோவுக்கு நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுறீங்க, உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். சீக்கிரமாக நம்ம சேனல் 1 லாக் சப்ஸ்கிரைபர் வரணுன்ட்டு எல்லோரும் ப்ரே பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிடிச்சதா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான், தேங்க்யூ, பாய்.